Hi friends, போன வீடியோல SSC JE சிவில் இன்ஜினியரிங்கோட ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தேன். 10 டே ஸ்டடி பிளான் நான் ரெகுலரா போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு டே 1 கிளாஸ், என்ன படிக்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது கம்ப்ரெசிபிலிட்டி. கம்ப்ரெசிபிலிட்டி அண்ட் பல்க் மாடுலஸ் ரெண்டும் ஒன்னா கொடுத்துருக்கேன்னா, கம்ப்ரெசிபிலிட்டி இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் பல்க் மாடுலஸ். ஸோ பீட்டா ஈக்குவல் டு 1/k. பீட்டா வந்து கம்ப்ரெசிபிலிட்டி, கே வந்து பல்க் மாடுலஸ். ஸோ கம்ப்ரெசிபிலிட்டின்னா நேம்லேயே தெரியுது, வாட்டரோட கம்ப்ரெசிபிலிட்டி எவ்வளோ, அந்த கெப்பாசிட்டி இருக்கு, கம்ப்ரஸ் ஆகிற கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கு அப்படின்றதா கம்ப்ரெசிபிலிட்டி. ஸோ பல்க் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல் வி பை வி. ஸோ எவ்வளோ ப்ரெஷருக்கு எவ்வளோ வால்யூம் வந்து இருக்கு அப்படின்றது தான் நம்மளுக்கு பல்க் மாடுலஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இல்லை, கண்டிப்பாக இதோட டெஃபினிஷன் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். டெல் பினா ப்ரெஷர், எவ்வளோ சேஞ்ச் இன் ப்ரெஷர், அது இல்லாமல் ஒரிஜினல் வால்யூம்லேருந்து எந்த வால்யூம் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுதான் ஓகே. இதுவே வந்து கம்ப்ரெசிபிலிட்டியில் நம்ம அப்படியே ரெசிப்ரோக்கலாக இந்த வால்யூம் பை ப்ரெஷர் அப்படின்னு வரும். ஸோ அடியாபாட்டிக் கம்ப்ரெஷன் பல்க் மாடுலஸ் எங்கே நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னா அடியாபாட்டிக் கம்ப்ரெஷன். ஸோ அடியாபாட்டிக் கம்ப்ரெஷன் அப்படின்னா என்ன அப்படின்ற டெஃபினிஷன் பார்க்கலாம். ப்ராசஸ் வித்தவுட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் ஆர் மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பிட்வீன் த சிஸ்டம் தெர்மோடைனமிக் சிஸ்டம். இந்த ப்ராசஸ் வித்தவுட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட், ஒரு ப்ராசஸ் நடக்கும், அதில் எந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்டும் நடக்காது, மாஸ் சேஞ்சஸும் இருக்காது. ஸோ அதுதான் வந்து அடியோபாட்டிக் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேவோட ஸ்டாண்டர்டாக நம்மளுக்கு என்ன வேல்யூ அப்படின்னா கே இஸ் ஈக்குவல் டு 1.4 P. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும், ஏதாவது ஒரு ஃபார்முலாஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இது அட்லீஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் ஆகலாம், மெயினில் ஏதாவது சம்ஸ் கொடுக்கும் போது சம்ஸ் இதுலேருந்து பேஸ் பண்ணி கேட்பாங்க. கே இஸ் ஈக்குவல் டு 1.4. ப்ராப்ளம் போலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் ரெக்வயர்ட் டு டிக்ரீஸ் யூனிட் வால்யூம் ஆஃப் மெர்க்யூரி பை 0.1% இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை கிவ் கொஷின்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க, கேவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் கொஷின்லேயே பாருங்க, இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் அப்படின்னா டெல் பி வந்து எவ்வளோ ரெக்வயர்ட், அதுதான் கொஷின். நம்மளுக்கு டி வி கொடுத்துட்டாங்க. ஸோ டெல் வி வந்து மெர்க்யூரியோட வால்யூம் சேஞ்ச் கொடுத்துட்டாங்க. ஸோ 0.1%, அதை எப்படி எடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபார்முலா எழுதணும். கிவன்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட். இப்போ ஃபார்முலா எழுதிட்டு ஃபார்முலாவில் என்ன நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூ, கே வேல்யூ தெரியும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். டெல் பினாலும் டிபினாலும் ஒன்று தான், ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் தான். ஸோ டிபி பை டிவி பை வி. ஸோ டிபி தான் நம்மளுக்கு கொஷினை கண்டுபிடிக்கணும். ஸோ ஆனால் டிவி பை வி இது வந்து 0.1% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், மெர்க்யூரியோட சேஞ்ச் வந்து 0.1, எவ்வளோ சேஞ்ச் ஆகுது 0.1, எத்தனை பர்சன்ட்க்கு 100%, பர்சன்னாலே 100 தானே. ஸோ 100, ஸோ 0.1/100. ஸோ இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துட்டு நம்ம கரெக்டாக இந்த யூனிட் கன்வர்ஷன் அதெல்லாம் இல்லை தேவையில்லை, இந்த ஹண்ட்ரட்ஸ் இதெல்லாம் கரெக்டாக, இது 10^2 வந்து மேலே போச்சுன்னா 10^-2 ஆகும். ஸோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம்னா டிபி வந்து நான் என்ன கிடைக்குது 28.5 kPa. ஸோ ரொம்ப நம்மளுக்கு கேவோட வேல்யூ தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, ஆனால் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு மாறி இருக்கு, மெகாலேருந்து கிலோ மாறி இருக்கு. ஸோ வந்து ஆப்ஷன்ஸில் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. இது 1 mark தான், கண்டிப்பாக இது 1 mark தான். ஸோ வந்து இந்த ஃபார்முலா வச்சுட்டு நம்ம வந்து இதை சால்வ் பண்ணிட்டோம். ப்ராப்பர்ட்டி விஸ்காசிட்டி, இது வந்து ஒரு பேசிக்கான ஃப்ளூயிடோட ப்ராப்பர்ட்டி தான் விஸ்காசிட்டி. இட் இஸ் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை ஒன் லேயர் ஆஃப் ஃப்ளூயிட் டு த அதர் லேயர் ஆஃப் ஃப்ளூயிட். இது எப்போ விஸ்காசிட்டி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா ஃப்ளூயிட் இன் மோஷன், ஃப்ளூயிட் வந்து ஒரு மோஷனில் இருக்கும் போது அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுதுன்னா அதோட செகண்ட் லேயரோட ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு தடுத்து அந்த ஃப்ளூயிடோட ஃப்ளோ குறையும். ஸோ அதுதான் விஸ்கஸ். வாட்டருக்கும் நம்மளுக்கு ஆயிலுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஆயில தான் விஸ்காசிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கு. வாட்டரோட ஃப்ளோ வந்து ரொம்ப ஸ்பீடாக போகும், ஆனால் ஆயில் வந்து அவ்வளோவா போகாது. ஸோ இதுதான் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. கைனமேட்டிக் விஸ்காசிட்டியை என்ன சிம்பிளில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா நியூ, நியூ இது வந்து மியூ, இது வந்து நியூ ஈக்குவல் டு நியூ பை ரோ. அப்படின்னா என்ன, டைனமேட்டிக் விஸ்காசிட்டி பை டென்சிட்டி. கைனமேட்டிக் விஸ்காசிட்டி இஸ் ஈக்குவல் டு டைனமேட்டிக் விஸ்காசிட்டி பை டென்சிட்டி. இதுதான் இந்த கைனமேட்டிக் விஸ்காசிட்டியோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் எஸ்ஐ யூனிட் மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட். இது வந்து கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் 1 mark கேட்பாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கைனமேட்டிக் விஸ்காசிட்டியோட எஸ்ஐ யூனிட் மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம யூனிட்ஸ் பார்த்தோம், இதில் வந்து சிஜிஎஸ் அதில் எப்படி நம்ம சொல்லுவோம்னா மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் எப்படி சொல்லுவோம்,
100 into 100 centimeter square by second. So, இங்க வந்து என்னாகு 10 power 4 centimeter square by second equal to 10 power 4 இங்க centimeter square by second வந்து stokes அப்படினா நம்ம சொல்லலாம். So, 10 power 4 stokes. So, இதுதான் வந்து kinematic viscosity ஓட standard SI unit. இது வந்து stokes அப்படினா நம்ம குடுத்தாலோ அது kinematic viscosity. இது dynamic viscosityக்கு poise Pascal second is the unit. கண்டிப்பா அந்த unit important prelims க்கு viscosity related ஆன problems next classல பார்க்கலாம். உங்களுக் கண்டிப்பா இது புடுச்சிருக்கும் நம்பரை இதாவது doubts இருதா comment பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. Thank you.